தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் 61 நாட்களுக்கான மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான வங்கக்கடல் பகுதியில் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. இதனால் ஆழ்கடலுக்கு சென்று யாரும் மீன்பிடிக்க முடியாது. ஏற்கனவே கடலுக்கு சென்ற விசைப்படகுகள் கரை திரும்பியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு மீனவர்களின் நலனில் அக்கறை கொண்டு இந்த வருடம் மீன்பிடி தடைக்காலத்தின் போது நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு அறிவித்த இந்த தடை காலத்தை ஆரம்பமாகுது. அதில் வந்து நாங்கள் போட்டுகளில் வந்து ஏற்றி பழுது பார்க்க வேண்டிய போட்டுகளை பழுது பார்ப்போம். மராமரத்து பார்க்க வேண்டியதுகளை மராமரத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து இப்போ வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ போன வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தடை காலம் வந்து 60 நாள் தான். ஆனால் அந்த கொரோனான்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 100 நாட்களை நெருக்கி வந்து எங்களுக்கு தடைக்காலம் வந்து அமைஞ்சிச்சு. இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம்.